Welcome to Rockford Little World. இன்னைக்கு நம்ம எலிசபெத் ராணி வாழ்ந்த அந்த பக்கிங்ஹாம் பேலஸ் உள்ள எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பக்கிங்ஹாம் பேலஸ்க்கு போறதுக்கு நாங்க ஹைட் பார்க்குக்கு பஸ்ல வந்து இறங்கணும். இந்த ஹைட் பார்க் ஒரு சென்ட்ரலான ஒரு இடம். இங்க இருந்து லண்டனோட எல்லா பகுதிகளுக்கும் ஒரு மணி நேரத்துல போயிடலாம். இந்த ஹைட் பார்க்ல தான் ராயல் ஃபேமிலியோட நிறைய இடங்கள் இருக்கு. கென்சிங்டன் பேலஸ், கென்சிங்டன் பார்க், டயானா மெமோரியல் ஃபவுண்டன், கிரீன் பார்க், பக்கிங்ஹாம் பேலஸ், இது எல்லாமே வந்து இந்த ஹைட் பார்க்ல இருந்து தான் போகணும். இந்த ஹைட் பார்க்ல இருந்து நடந்து அப்படியே கிரீன் பார்க் வழியா பக்கிங்ஹாம் பேலஸ்க்கு போகணும். ஹைட் பார்க்ல இருந்து 2.8 கிலோமீட்டர்ஸ் தூரம் இருக்கு. நம்ம எல்லாம் நம்ம ஊர்ல அரை கிலோமீட்டர் போகணும்னாலே உடனே டூ வீலர் எடுத்துக்கிட்டு போவோம். ஆனா இங்க வேற வழியே இல்லை, எங்க போனாலும் நடந்து தான் போகணும். பஸ் டியூப்னு எல்லா இடத்துலயும் வசதி இருக்கு. ஆனா நான் அங்க இருக்கும் போதே பஸ்ல நம்ம ஒரு தடவை ஏறினாலே ஆயிஸ்டர் கார்ட்ல 1.5 pounds போயிடும். அது நீங்கள் கடைசி ஸ்டாப்பில் கூட போய் இறங்குங்க, இல்லை அடுத்த ஸ்டாப்பில் கூட போய் இறங்குங்க, நமக்கு 1.5 pounds போய்கிட்டே இருக்கும். அதனால் எல்லாருமே பெரும்பாலும் அங்கே நடந்து தான் போவாங்க. அதுலேயும் அந்த ஊர் மக்கள் நடக்கிறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க. வேக வேகமாக நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்கவுங்க பேகை அவங்கவுங்க தான் கையில் வச்சுக்குவாங்க. என்ன வயசானாலும் நடந்து போவாங்க. யாரோட ஹெல்ப்பையும் அவங்க கேட்க மாட்டாங்க. முக்கியமாக தங்களோட சுமையை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கவே மாட்டாங்க. ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ நாங்களும் ஹைட் பார்க்கில் இருந்து பேலஸுக்கு போகிற பாதையில் நடக்க ஆரம்பித்தோம். ஆனால் போரே அடிக்காது. வழியில் ஹைட் பார்க் ஸ்டாச்சுஸ்லாம் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் கிரீன் பார்க் இருக்கும். அந்த வழியாக தான் நம்மளும் போகணும். மனசுக்கு ரம்யமாக நீண்ட பாதையில் நடந்து போகிறதுன்றதே ஒரு ரொம்ப நல்ல அழகான விஷயமா இருந்தது. அதை தாண்டி போயிட்டா அரண்மனை மெயின் கேட் வந்துடுது. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி வீடு இருந்தா கூட அந்த தெருவுல இல்ல அந்த ரோட்ல கூட யாரையும் போக விடாம வழிமறிச்சு சுத்தி விட்டுருவாங்க. ஆனால் இங்கே அப்படியே இல்லை. போகிற எல்லா டூரிஸ்ட்டும் அந்த பெரிய அரண்மனையோட மெயின் கேட்டை பிடிச்சிக்கிட்டு உள்ள அரண்மனையை பார்க்குறது சகஜமாக இருக்குது. நாங்களும் அதே மாதிரி கொஞ்ச நேரம் அந்த கேட் வழியாக உள்ள கார்ட்ஸ் செக்யூரிட்டி இருக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்தோம். அரண்மனைக்கு எதிர்த்தாப்பில் குயின் விக்டோரியா மெமோரியல் ஸ்டாச்சுவும் இருக்குது. நாங்கள் கார்ட் ஷிஃப்டிங் பார்த்துட்டு அப்புறமா அரண்மனைக்குள்ளே போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். அதனால் விக்டோரியா ஸ்டாச்சு கிட்ட போய் மேலே ஏறி நின்றுக்கிட்டோம். கார்ட்ஸ் சேஞ்சிங் பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால நாங்கள் அந்த விக்டோரியா மெமோரியலில் நின்றுக்கிட்டோம். சரியாக ஒரு 10:45 நியூ கார்ட்ஸ் வெளியிலேருந்து வருவாங்க. இந்த பரேடு உள்ளே போய் 11:00 டியூட்டி ஹேண்ட் ஓவர் நடக்குது. அப்புறம் நியூ கார்ட்ஸ் உள்ளே போயிடுவாங்க, ஓல்டு கார்ட்ஸ் வெளில வருவாங்க. வெளில வந்து இவங்களும் அந்த ரோடு எண்டு வரைக்கும் பரேடில் போடுவாங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கூட்டத்தில் எனக்கு வடிவேலு ஞாபகம் தான் வந்தது. அப்புறம் நாங்கள் பேலஸோட மேற்கு வாசலுக்கு போனோம். அங்கே தான் டூரிஸ்ட் உள்ளே போய் பார்க்குறதுக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. நாங்கள் போகையில் ஒரு ஆளுக்கு 24 pounds இருந்தது, இப்போ 28 pounds கேள்விப்படுறேன். ராணி ஒவ்வொரு வருஷமும் ஜூலை லாஸ்ட்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் சம்மர் ஹாலிடேக்கு ஸ்காட்லாந்து போயிடுவாங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த டைமில் இங்கே டூரிஸ்ட்டுக்கு அரண்மனையை உள்ளே பார்க்க அனுமதி கொடுப்பாங்க. அரண்மனை ஃபுல்லாக இல்லைனாலும் சில பகுதிகள் மட்டும் சுற்றி பார்க்க அனுமதிப்பாங்க. ராணி உள்ளே இருக்காங்களா இல்லையா அப்படின்னு அங்கே ஏற்றி வச்சிருக்கிற அந்த கொடியை பார்த்தே மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. ராணி அரண்மனைக்கு உள்ள இருந்தா அரச குடும்பத்து கொடி ஏற்றப்பட்டு இருக்கு. ராணி அரண்மனையில இல்லைன்னா பிரிட்டிஷ் பிளாக் பறக்குது. அதே மாதிரி ராணி லோக்கல்லையே வேற எங்கேயாவது ஒரு தனியார் இதோ இல்லை ஒரு பொது நிகழ்ச்சிகளுக்கோ கலந்துக்கிட்டால் அந்த பில்டிங் மேலேயும் அந்த அரச குடும்பத்தை கொடி பறக்குது. ராணி அங்கே இருக்கிறாங்கன்றத மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. நாங்கள் வெஸ்ட் கேட் வந்து க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கினோம். நம்மளை ஃபுல்லாக ஏர்போர்ட்டில் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணுறாங்க. நம்ம பேகு எல்லாமே செக்இனுக்கு போயிடுது. நம்ம ஹேண்ட்பேக் மட்டும் செக்இன் பண்ணி நம்ம கையில் வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய பேகு எல்லாமே நாட் அலோடு. அப்புறம் நம்ம செல்ஃபோன் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. உள்ளே எதுவும் ஃபோட்டோ எடுத்துடக்கூடாது அது அப்படின்றதுக்காக போல இருக்கு. நாங்கள்லாம் வெளியில் ரோட்லையே பாதி தூரத்துக்கு மேலே க்யூவில் நின்றுட்டுருன்ட்டு அப்புறம் உள்ளே வந்தோம். க்யூ நிற்கிற இடத்துல பெரிய பெரிய சைஸில் குயின் எலிசபெத், டியூக் ஃபிலிப்பு, பிரின்ஸ் சார்ல்ஸ், பிரின்சஸ் டயானா, பிரின்சஸ் கமிலா, அப்புறம் பிரின்ஸ் வில்லியம் கேத்து, அப்புறம் பிரின்ஸ் ஹாரி. நாங்கள் போயிருக்க எல்லாம் அப்போ தான் ஹாரிக்கும் மேகனுக்கும் கல்யாணம் நடந்த கொஞ்ச நாள் ஆயிருந்தது. அதனால் அவங்க ரெண்டு பேர்த்தோட அந்த வெட்டிங் ஷூட் ஃபோட்டோஸும் வச்சுருந்தாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து டயானா ரொம்ப பிடிக்கும். அங்கே டயானா ஃபோட்டோ பார்த்ததும் எனக்கு கண் கலங்கிடுச்சு. என்ன அழகு அவங்க, அவங்க வாழ்க்கை இப்படி ஆயிருக்க வேண்டாம், பாவமாக இருந்துச்சு. எங்களோட திங்ஸ் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறமா நம்ம கையில் ஒரு விர்ச்சுவல் டிவைஸ் கொடுத்துருவாங்க. அந்த டிவைஸில் பேலஸ்குள்ளே இருக்கிற அத்தனை விஷயங்களும் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோமோ அது எல்லாமே அந்த டிவைஸில் நமக்கு மானிட்டர் ஆகிட்டே இருக்கும்.
அதை ஸ்க்ரோல் பண்ணி நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். உள்ள ஃபோட்டோஸ் நாட் அலோடுன்றதுனால யாருமே நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியாது. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற இந்த ஃபோட்டோஸ் கூட அவங்களோட வெப்சைட்டில் அவங்க போட்டிருக்க அந்த ஃபோட்டோஸ்லேருந்து தான் நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த ஃபோட்டோஸ் மாதிரியே தான் உள்ளே அப்படியே இருந்தது. ஃபோட்டோஸ்லேயே இவ்வளோ அழகாக இருக்கா, ஆனால் நேரில் பார்க்கல இன்னும் நல்லா பிரமிப்பாக அழகாக இருந்தது. உள்ள ஒவ்வொரு இதாக வரவேற்பறை, விருந்தினர் அறை, டைனிங் ஹால், ஆர்ட்ஸ் கேலரி, பெட்ரூம், கலைப்பொருட்கள் இருக்கிற அறைன்னு வரிசையாக பார்த்துக்கிட்டே அப்படியே போகலாம். அது நமக்கு வாய்ஸ்லையும் கொடுக்குது. இந்த அறையில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, இந்த மேலே இருக்க அந்த திரைச்சீலையிலேருந்து மேலே இருக்க அந்த டிசைன், அந்த ஓவியம்லாம் பண்ணியிருப்பாங்கள்ல, அது இது எந்த சூழ்நிலையில் எந்த மாதிரி பண்ணது, இதை யார் பண்ணாங்க, இது எங்கேருந்து வந்தது, இல்லைனா ஒரு பொருள் எங்கேருந்து கிடச்சிது, இல்லை அந்த ரூமில் வச்சுருக்க பொருட்கள்லாம் யார் யார் கொடுத்தது, அது எங்கெங்கே இருந்தது, அதில் அது இதால் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லா விஷயங்களுமே அந்த நமக்கு மானிட்டரில் நமக்கு தெரியுது. அதே சமயத்தில் நமக்கு வாய்ஸும் கேட்கும். நம்ம எந்த ரூமில் நிற்கிறோமோ அந்த ரூமை பற்றின அத்தனை டீட்டெயிலையும் நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ரூமாக நாங்கள் பார்த்துக்கிட்டே போனோம். ஒவ்வொரு ரூமுமே ஒவ்வொரு தீமில் வச்சுருந்தாங்க. ஒரு ரூம் ஃபுல்லாக கோல்டன் கலர் தீமில் இருக்குது. மேற்குறையில் இருக்கிற அந்த சித்திரங்கள், அதோட விளிம்புகள், திரைச்சீலைகள், நாற்காலியோட விளிம்புகள், டேபிள் எல்லாமே கூட அந்த கோல்டன் டச்சில் இருக்குது. திரைச்சீலை, சேரு எல்லாம் ஒரே பட்டு துணியில் தீம் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்த ரூம் ஃபுல்லாக சில்வர் தீம், பார்க்கவே ரிச்சாக இருந்தது. ஒரு ரூம் ஃபுல்லாக சைனீஸ்லேருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்கள் போல், எங்கே பார்த்தாலும் டிராகன், கூரையில் டிராகன், சேரில் சேர் கால்களில் டிராகன், டேபிள் காலில் டிராகன், எல்லாத்துலேயும் டிராகன். நானும் இந்தியாவில் நிறைய அரண்மனைக்கு போயிருக்கேன், மைசூர் பேலஸ் எல்லாம் கூட பார்த்துருக்கேன். மேபி இது ராணி வசிச்சுட்டு இருக்கிற இடன்றதுனால ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. தரையில் கார்பெட்டில் இருந்து ஜன்னல் திரைச்சிலை வரைக்கும் எல்லாமே யூனிஃபார்மாக ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. ஜன்னல் ஒவ்வொன்றும் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அந்த ஜன்னலை பார்த்ததும் இது வழியாக தானே டயானாவும் சார்ல்ஸும் பால்கனிக்கு வந்து கிஸ் பண்ணி மக்களோட வாழ்த்துக்களை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதே இடத்துல தான் பிரின்ஸ் வில்லியமும் ஹாரியும் அதே போல் வந்து மக்களோட வாழ்த்துக்களை ஏற்றுக்கிட்டதும் ஞாபகம் வந்துச்சு. ஒவ்வொரு ஜன்னலும் ஒரு 2-3 அடுக்கில் அவ்வளோ உயரமாக இருந்தது. நமக்கு அந்த பால்கனிக்கு எல்லாம் பெர்மிஷன் கிடையாது, ரிப்பன் வச்சு அப்படியே மறைச்சிட்டு இருந்தாங்க. டைனிங் ரூம்ல டைனிங் டேபிள் மேல எல்லாம் கோல்டு ஸ்பூனு, கோல்டு பிளேட்டு, ஒரு இடத்துல ஒரு சின்ன டேபிள், ஒரு ஓரமா அதுல செஸ் போர்டு இருந்தது, மேல கிளாஸ் போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க, ராயல்ஸ் விளையாடுவாங்க போல இருக்கு. அப்புறம் விருந்தினர் அறை, ராணி இங்கே விருந்தினர்கள் எல்லாம் சந்திப்பாங்களாம். ராணிக்கும் அவங்க கணவருக்கும் கோல்டன் சேர் போடப்பட்டு இருந்துச்சு. அப்புறம் ஆர்ட் கேலரி, இது நீண்ட வராண்டா மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு பக்கமும் செவத்தில் நிறைய பெயிண்டிங்ஸ், அதுக்கு கீழே அது பக்கத்தில் குறிப்பு பக்கத்தில் தனித்தனியாக ஒரு போடியமில் இருக்குது. நாமளும் அங்கே ரெண்டு பக்கமும் இருக்கிற பென்ஸில் உட்காந்துட்டு ரசிக்கலாம். அதோட நிறைய கலைப்பொருட்கள் அங்கே இருந்தது. அங்கேருந்து தொடங்கி வர்ற வழி எல்லாம் ஒவ்வொரு ரூம்லையுமே செவுத்தில் டேபிள் மேலேன்னு நிறைய கலைப்பொருட்கள் வச்சுருந்தாங்க. அங்கேயும் இந்தியாவிலேருந்து கொண்டு போன பொருட்கள் நிறைய இருந்தது. அப்புறம் ரூம் ரூமாக சுற்றி பார்த்துக்கிட்டே வந்தால் கடைசியாக நம்ம பேலஸோட பேக்யார்டுக்கு வந்துடுறோம், பேக் சைடுக்கு வந்துடுறோம். பேக் சைடு கார்டனில் கொண்டாந்து அது விட்டுருது. பின்னாடி பெரிய கார்டன் இருக்குது. அங்கேயும் அங்கே சாவரின் ஷாப் ஒன்று இருக்குது. பேலஸ் பற்றி, ராணி, இளவரசர்கள் எல்லா மெமரபிள் பொருட்களும் அங்கே இருக்குது. செராமிக்கில், கீச்சைனில், ஃபர்டாயில்னு நிறைய மாதிரியான மெமரபிள் பொருட்கள் அங்கே வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம எதுவுமே வாங்க முடியாது, அவ்வளோ விலையாக இருக்குது. அப்படியே எல்லாத்தையும் சும்மா அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடணும். இந்த அரண்மனை 1837 முன்னாடி வரைக்கும் டியூக்ஸ் தங்குறதுக்கான இடமா இதை வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 1837 விக்டோரியா மகாராணி அரியணைக்கு ஏறினதுக்கு அப்புறமா இதை அவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க. அதுலேருந்து இது மன்னர் குடும்ப சொத்தாக ஆயிடுச்சு, அவங்க தங்குற இடமா ஆயிடுச்சு. பல நூற்றாண்டுகளாக அரச குடும்பத்தாளுங்கள் தங்குற இடமா இது மாறிடுச்சு. விக்டோரியா மகாராணி 63 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க. அவங்க இங்கே தான் தங்கியிருந்தாங்க. ஒரு விக்டோரியா மெமோரியல் ஸ்டாச்சு ஒன்று எழுத்தாப்பிலேயே செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த பக்கிங்ஹாம் பேலஸ்ன்றதே 39 ஏக்கர், 79,000 ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவில் இது இருக்குது. 7468 வாசல்கள் இந்த அரண்மனைக்குன்னு இருக்குது. 760 ஜன்னல்கள் இருக்குது. இந்த அரண்மனையில் விசாலமாக 19 விருந்து கூடங்கள் இருக்குது. படுக்கை வசதியுடன் கூடிய 52 அறைகள் இங்கே இருக்குது. பணியாளர்களுக்காகவே 188 அறைகள் இருக்குது. அலுவலக பணிக்காக 92 கூடங்கள் இருக்குது. 40,000 மின் விளக்குகளும் ஏகப்பட்ட கடிகாரங்கள் இருக்குது. இந்த கடிகாரத்தை எந்நேரமும் ஓட வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காகவே ஒருத்தர் பெர்மனண்ட்டாகவே அவருக்கு வேலையே இந்த கடிகாரம் ஃபுல்லாக நாள் ஃபுல்லாக சுற்றுதா அப்படின்னு அதை பார்க்குறதும் அதை கிளீன் பண்ணி வைக்கிறது தான்.
இதுல ராணி 6 குடங்களை மட்டும் பயன்படுத்துறாங்க. இதுல ரொம்ப முக்கியமானது இந்த எம்பையர் குடம். இது விருந்தினர்களை சந்திக்க இடம். இங்கிலாந்து பிரதமர், அரசு அதிகாரிகள், உலக தலைவர்களை சந்திச்சு பேசுவாங்க. ராணியோட பிரத்யேக வளாக பகுதிக்குள்ள நுழைய சிலருக்கு மட்டுமே அனுமதி இருக்கு. ஆண்டுதோறும் ஜூலை மாசம் இறுதியில பால்மோரல் அரண்மனைக்கு ஸ்காட்லாந்துக்கு ஓய்வெடுக்க போயிடுவாங்க. செப்டம்பர் வரைக்கும் அங்கதான் இருப்பாங்க. அந்த நேரத்துல தான் இங்கே அரண்மனையை சுத்தி பாக்குறதுக்கு டூரிஸ்டுங்களுக்கு அலோ பண்ணுவாங்க. அதுல ஒரு 19 கூடங்களை மட்டும் பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து விட்டுருப்பாங்க. மக்கள் போய் பார்க்கலாம். இந்த அரண்மனை முற்றத்துல டைபன் நதி பாயுது. பின்னாடி பெரிய தோட்டமும் குதிரையில ஆயமும் இருக்கு. தோட்டத்துல கார்டன் பார்ட்டி அப்படின்னு ஒரு முக்கியமான விருந்து வருஷத்துக்கு ஒரு 3 தடவை நடக்குமா. 8000 முக்கிய பிரமுகர்கள் இதுல கலந்து கொள்வாங்களாம். பங்கேற்போருக்கு ராணியோட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா. உயர்தரமான ராயல் விருந்தும் அந்த நேரத்துல அவங்களுக்கு அளிக்கப்படும். இந்த அரண்மனையில இருந்துட்டே ராணி இதுவரைக்கும் 15 பிரதமர்களோட ஆட்சியை பகிர்ந்திருக்கிறாங்க. 2வது உலக போரின் போது ஜெர்மனி இந்த பக்கிங்ஹாம் பேலஸ் மேல 9 தடவை குண்டு போட்டுச்சான். அதுல இந்த அரண்மனைக்கு சொந்தமான அந்த தேவாலயம் மட்டும் சிதைஞ்சு போயிருந்திருக்கு. சேஞ்சிங் கார்டு அரண்மனையோட ஒரு வாசல் பக்கமும், நாங்கள் அந்த அரண்மனையை சுற்றி பக்கம் உள்ள நுழைஞ்சது இன்னொரு பக்கம் வாசல் வழியாகவும், வெளியில வந்தது வேற ஒரு வாசல் வழியாகவும் நாங்கள் வெளில வந்தோம். கார்டன்லேருந்து அப்படியே 2-3 கிலோமீட்டருக்கு நடப்பாதை போகுது. அது வழியாக அப்படியே வெளில போகிற எக்ஸிட் வந்துடுது. வெளில போகிற அந்த எக்ஸிட்டு அந்த கேட்டு வருது. அந்த தோட்டத்துக்குள்ளேயே டைபன் நதி ஓடுது. அந்த சலசலப்பை கேட்டுக்கிட்டே அப்படியே நம்ம நடந்து வெளில போகலாம். ஆனால் என்ன காலு தான் கதறுது. அங்கங்கே மரபெஞ்ச் போட்டிருக்காங்க. உட்காந்து அப்படியே வெளில வந்து சேர்ந்துட்டோம் நாங்கள். இதே மாதிரி வேறொரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.